சத்தியமாக சத்தியமாக சொல்கிறேன். இன்றைக்கு வந்து இந்த ரைபடி இன்னும் ஒன்று இருக்கே நான் பார்த்துறேன். நான் வந்து நான் ஹாஸ்டலில் ஜிம்மு இருக்குதுண்ணே, அது ஜிம்மு நல்லா ஆயிடும், நான் போவேன். எனக்கு இல்லை யாருன்னு தெரியல, நான் யாரையும் குடிப்பிட்டுன்னு சொல்லலை. ஸோ மேபி எதையோ பற்றி நான் பேச வந்து எதுலையோ நான் மாட்ட போகிறேன்னு நினைக்கிறேன். நான் எதுவும் பேச டுவெல்த் ஹாஸ்டல் தெரியும், இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட் ஈஷாரோடு தான். அது நைட் டைமில் பார்த்தப்போ சூப்பர். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாக வந்து எல்லாருமே கேட்டுருந்தால் வந்து என்னோடய ஹாஸ்டல் டூரை தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். எஸ் பாய்ஸ் ஹாஸ்டல் வந்து என்னோடய ஹாஸ்டல் வந்து எப்படி இருந்தது இன்றைக்கி வந்து நான் எல்லாத்தையும் வந்து நான் டார்டர் போகிறேன் ஏ டு விஜெட்லேருந்து. ஸோ இந்த டைமில் தான் வந்து எல்லாருமே ஸ்டெடி போயிட்டாங்க, இப்போ தான் யாருமே இல்லை. ஸோ இந்த டைமாக வந்து கரெக்டாக இருக்குது ஷூட் பண்ணேன். ஸோ மான போய் உள்ள என்ன நான் இருக்குன்னு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உள்ளே வந்தோன்னா அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே நல்ல ஒரு செட்டப்பில் அந்த ரோடு இருக்கிறோம், ரோடு இல்லை பாத்வே, பாத்வே வந்து நல்லா போட்டுருக்காங்க. சைடில் கிரவுண்டு, அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா வந்துட்டு பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. ஸோ ஆனால் உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இன்னும் லைட்டு போட்டுருக்குறேன், லைட்டு இந்த லைட்டு இந்த லைட்டு லைட் எல்லாமே போட்டாச்சு. ஸோ என்டர் ஆனோடனே இதுதான் செட்டப். ஸோ வந்தோன்னா வந்துட்டு இந்த இது வரையும் இதை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்லை, ஆனால் ரிசப்ஷனில் வந்துட்டு எப்பவுமே ஒன்று போட்டு வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அது மாதிரி ஒன்று ஹாஸ்டல் லைப்ரரி. சத்தியமாக சொல்கிறேன், இன்றைக்குனா வந்து இந்த லைப்ரரின்னு ஒன்று இருக்கே நான் பார்த்துறேன். நான் வந்து சும்மா விளையாட்டு சொல்லலை, இது வரையும் அந்த ரூமை வந்து திறந்து நான் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரெண்டு ரூம் வந்து கெஸ்ட்டு இதுன்னு நினைக்கிறேன், கெஸ்ட்டு ரெண்டு நினைக்கிறேன், கெஸ்ட்டும் யாரும் உள்ளே வந்து நான் பார்த்ததே இல்லை. ஸோ என்டர் ஆனோடனே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக இன்ஜினியர் பாய்ஸ். ஸோ இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும் ஈவினிங் டைம்னு, நல்லா ஈவினிங் டைம் இருட்டாக தான் இருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு இந்த ரப்போரில் வந்துட்டு என்னமோ வைப்பாங்க. ஸோ இந்த நோட்டீஸ் போர்டில் வந்துட்டு பாய்ஸ் ஹாஸ்டலில் ஏதாச்சும் யாராச்சும் யாராச்சும் பண்ணால் அது அழுத்தானே. ஸோ பாய்ஸ் ஹாஸ்டலில் ஏதாச்சும் சஸ்பென்ஸு இல்லாட்டி வந்து எதுவும் சர்க்குலர் வந்துச்சுன்னா அந்த போர்டில் வந்து ஒட்டி வைப்பாங்க. இதுவரை நானும் இந்த போர்டை வந்து நான் பார்த்தது இல்லை. அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு ஹாஸ்டல் வார்டன்ஸ் நேமு, அப்புறம் வந்து ஹாஸ்டலோட ரூல்ஸ் அஞ்சருக்கு பண்ண ஹாஸ்டல் எங்கே ஐயோ நான் சுற்றி சுற்றி அமைச்சிட்டே இருக்கணும் ரொம்ப ஹாஸ்டல் ரூல்ஸு. ஸோ அவ்வளோதான் கீழே. ஸோ மெயினாக வந்துட்டு இன்னொன்று விஷயம் என்ன காட்டணும்னு நினச்சேன்னா ஹாஸ்டலில் ஜிம்மு இருக்குதுண்ணே, அது ஜிம்மு நல்லா ஆயிடும் நான் போவேன். ஸோ மான ஜிம்மு எப்படி போய் பார்ப்போம், ஒரு பேசிக்கான அளவில் இருக்கும் நிறையாவே இருக்குது. ஸோ உள்ள என்ன ஆச்சும் பார்ப்போம். யாரும் இல்லை ஐ. ஸோ ஸோ ஜிம்மு உள்ளே வந்தோன்னா வந்துட்டு உள்ளே நம்ம போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிரர் எல்லாம் வந்து ஜிம்மில் வந்துட்டு எது பண்ணுறாங்களோ இல்லையோ உள்ளே வந்து நானும் ஜிம்மு தரேன்னு சொல்லிவிட்டு மிரரில் ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு ஸ்டேட்டஸ் போட்டுடுறாங்க. ஸோ இதுதான் ஜிம்மு வந்துட்டு ஒரு பேசிக்ஸ் அளவுலாம் இருக்கும். இந்த இடத்துலலாம் வந்துட்டு வெயிட்ஸ் எல்லாமே வச்சுட வேண்டிய இடம். பட் வந்துட்டு எல்லோருமே வந்துட்டு சில பேர் யாரையும் எனக்கு இல்லை யாரும் தெரில, நான் யாரையும் குடிப்பிட்டுன்னு சொல்லலை. ஸோ மேபி வடக்கான்ஸாக இருப்பான் இல்லாட்டி வந்துட்டு வேறு யாரும் தெரில. ஸோ வெயிட் எல்லாருமே வந்துட்டு அவங்க ரூம் கேட்டுட்டு போயிடுவாங்க, ரூமில் போயிட்டு அவங்க தனியாக ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஜிம்முக்கும் வந்துட்டு ஜிம்மில் யாரும் அதை எதுவும் வச்சு விட மாட்டாங்க. ஸோ பாப்பா ஒரு பிள்ளை இந்த வீடியோ வரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யார் யார் இந்த வீட்டுக்கு வச்சுருக்கீங்களோ இறக்கும் காட்டி அதை வச்சுட்டிங்கன்னா நான் வந்து ஒரு 7-8 மணிக்கு வந்து அதை பண்ணிவிட்டு ஒரு 2 hours வந்து திரும்பி வச்சுட்டு போயிடுவேன். ஸோ ஹெல்ப் மீ டைஸ். ஸோ அடுத்து வந்துட்டு லெட்டுன்னு இதை நான் மறக்கவே மாட்டேன், இல்லாட்டி இந்த விஷயத்தில் வந்துட்டு எனக்கு நிறையாவே நடந்துட்டு இந்த இடத்துல. ஸோ நைட்டு ஃபுல்லாக லெட்டு போட்டுட்டு காலையில் 7-8 மணிக்கு என்னால் குளிச்சு கூட போக முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ லெக்கு வேறு என்ன ஜிம்ஸில் ஜிம்மில் என்னென்ன ஆகுமோ ஒரு பேசிக் அளவில் வந்துட்டு எல்லாமே இருக்குங்க.
பேசிக்ஸ். பட் வந்துட்டு நீ வந்து பார்த்துருப்ப என்னடா ஒன்றுமே இல்லை, இதை போய் பேசிக் அளவில் இருக்குன்னுச்சுன்னா எல்லாமே இருக்குது. அவன் ரூமில் போய் வச்சுட்டாங்க எல்லாத்தையும். அவன் வந்து சொன்னால் எல்லாம் காமனாக சொல்கிறேன், இது வேற வச்சுருவாங்க. இந்த பாருங்க, இதில் வந்துட்டு எப்படின்னா ஒரு இங்கே ஒரு ரெண்டு இருக்கும், இங்கே ஒரு நாலு இருக்கும், கீழே ஒரு நாலு இருக்கும். நான் யாரையும் சொல்லலைப்பா, என்னை வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து கூட்டு விட்டுறாங்க, எனக்கு பயமாக இருக்கு, என் வாயோட கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ பேசிக்கான ஐட்டம்ஸ் இங்கே வந்து இப்போ எல்லாத்தையும் வந்து ரூமில் இருந்தால் எல்லாத்தையும் வந்து வச்சுட்டா எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த டயட் ஃபாலோஸு நல்ல மோட்டிவேஷனல் போடுற மாதிரி நல்லா எல்லாமே வந்துட்டு யார் வேணால் வந்துட்டு இங்கே வந்து எவ்வளோ நேரம் வேணால் ஒர்க் அவுட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ இங்கேருந்து அப்படியே வெளியே வந்தீங்கன்னா, ஸோ ஜிம்மில் வந்துட்டு இவ்வளோ தான் இருக்குது. ஜிம்மில் இருக்க எல்லாருக்குமே புரியும் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோதான் ஜிம்மு, இவ்வளோதான் ஜிம்மு. ஸோ இந்த அளவு இருக்குது. ஸோ இங்கேருந்து அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இப்போ ஏன் மூடி வச்சுட்டான்னா, இது வந்துட்டு இன்னும் நான் ஓப்பன் சட்டன் பண்ண மாட்டேன், பொறுமையாக தான் பண்ணுவேன். ஸோ இப்போ ஏன் மூடி வச்சுட்டான்னா, இது ஸ்டடி டைமில் வந்துட்டு எல்லாம் படிக்க போயிடுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஆர்ட்ஸ் எங்களுக்கு வந்து ஸ்டடி டைம் இல்லை, இன்ஜினியர் பசங்க இப்போ எக்ஸாம் நடத்தினாலும் அவங்க ஸ்டடி டைம். ஸோ இங்கேருந்து அப்படியே ஜிம்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கிரவுண்டுண்ணே, நல்லா தெரியுடா. ஸோ ஃபுட்பால் கிரவுண்டு, இட் இஸ் அ ஃபுட்பால் கிரவுண்ட். பட்டு ஃபுட்பால் வந்து யாருமே எப்படி சொல்கிறது வேணாம், நான் கான்ட்ரவர்சி உள்ளே நான் வந்துட்டு இருக்கேன். நான் வந்துட்டு எதையோ பற்றி நான் பேச வந்து இதில் நான் மாட்ட போகிறேன்னு நினைக்கிறேன், நான் எதுவும் பேச மாட்டேன். ஸோ இந்த ரவுண்டை வந்து கிரிக்கெட் விளையாட யூஸ் பண்ணிப்பாங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க, கிரிக்கெட்டுக்காக நிறையா பண்ணுவாங்க, ஃபுட்பாலுக்காக எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ இதோட நான் வந்து நிப்பாட்டிட்டேன் வாயை, நான் எதுவும் சொல்லலை. ஸோ ஜிம்லேருந்து வெளியே வந்தோன்னா கிரவுண்டு நல்லா சூப்பராக இருக்கும் நேரம். எப்படின்னா இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் வந்துட்டு இப்போ குப்பை ஆகிட்டு இருக்குது, பட் அதே டைமில் குப்பையும் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பான். அந்த இடத்துல எந்தளவு முடியுமோ எல்லா இடத்தையும் அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பான் ஹாஸ்டலில். ஸோ வெல்கம், ஓகே, தேங்க்யூ. ஆனால் உள்ள குப்பை. ஸோ கைஸ் வந்துட்டு கீழேன்னு வந்துட்டு இப்போ கீழே வந்துட்டு என்ன ஹாஸ்டல் என்னென்ன அம்சம், ஹாஸ்டல் ரிசப்ஷனு, ஜிம்மு, லைப்ரரி வந்து பூட்டிருக்கு, கிரவுண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே வந்து ரூம்ஸ் இருக்குது. பட் அந்த ரூம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கனால நான் ரூம் காட்டலாமா வேணாமான்னு சொன்னேன் இதில் இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்டில் சொன்ன வந்து ரூம் டூர் வந்து நீங்கள் ரூம் வந்து பார்த்தியா ஒன்றா சொன்னேன், ரூமையும் தனியாக வந்து ஒரு வீடியோவை போட்டுறேன். ஸோ அப்படியே வந்துட்டு ஹாஸ்டல்லேருந்து மேலே வந்துட்டோன்னா ஹாஸ்டல் வந்துட்டு ஒரு ஹாஸ்டல் மாடி, நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் கொஞ்சம் முன்னாடி இருந்துட்டோம். ஸோ நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான இடம். ஸோ ஈவினிங் டைமில் மார்னிங் வந்து படிக்கிறப்ப எல்லா டைமும் இந்த இடத்தலாம் யூஸ் பண்ணுவோம். படித்திறேன் பண்ணுவோம்னா நிறையா பேர் சந்தேகப்படுவேன், காலையில் எழுந்துச்சு நான் படிப்பேன். ஈசியா ரோடு, ஈசியா ரோட்லேருந்து நல்லா காற்று தெரியும். இந்த இடம் வந்து எப்பயுமே சரி, நல்ல வெயிலே அடித்தாலும் சரி, நல்ல ஒரு காற்று ஓட்டமாக நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கேன்னு அப்படியே வந்து நம்மளுக்கு தெரியும் என்ன தெரியும்னா, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தெரியும், இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜு, ஹாஸ்டல் ஆப்போசிட்டாருனா சொல்லக்கூடாது, அது வந்து வெரி காலேஜ். ஸோ இங்கேருந்து வந்துட்டு கீழே வந்து மேட்ச் நடக்கிறப்ப இங்கேருந்து வந்து பார்த்துட்டப்போ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கிரவுண்டு இதானே, கிரவுண்டு மேலேருந்து பார்த்தா நல்லாயிருக்கும், ஏன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு நீங்கள் வந்து கமெண்டில் சொன்னேன். ஸோ அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து வியூவை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த இடம் வந்து வயலா அது என்னன்னு எனக்கு தெரியல, ரொம்ப நாளாக வந்து அந்த இடத்துல தண்ணி இருக்கும். அண்டு அந்த சைடு வந்து ஈசியா ரோடு, ஈசியா ரோடு தான். அது நைட் டைமில் பார்த்தப்போ சூப்பராக இருக்கும், இப்போ அப்படியே நல்ல இருட்டான இதில் வந்து ஈசியா ரோடு வண்டி அப்படியே போயிட்டே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடம். ஸோ அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே இந்த இடம் வரையும் அப்படியே லைட்டாக சுற்றி. ஸோ அவ்வளோதான் கைஸ் வந்துட்டு, இதான் வந்து ஹாஸ்டலில் என்னென்ன இருக்கும் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டோம். ஸோ ஹாஸ்டல் டூர் வந்து நிறையா பேர் கேட்டீங்க, பண்ணிட்டேன். ரூம் வந்து ஹாஸ்டல் ரூம் வந்து நீங்கள் கமாண்டில் சொன்னேன், அப்போ தான் வந்துட்டு ரூமை சுத்தம் பண்ண முடியும், சுத்தம் பண்ணிட்டு வீடியோ பண்ண முடியும். ஸோ என்ன நீங்கள் சொன்னேன் உங்களை வந்து நான் அடுத்த வீடியோவில் பார்த்துறேன். பை ஃப்ரம் கிஷோர் போல்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணியிருந்தேன், பிடிச்சாட்டியும் பண்ணியிருந்தேன், சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். சீக்கிரமாக 1K சீக்கிரமாக போவோம். பை.